உப்பானை அச்சு முறுக்கொண்டு என்னென்னு செய்கிற ரெண்டு பாப்பம் வாங்கும். இது செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு ரெண்டு பாப்பம், அரிசிமா வெள்ளை அரிசிமா ஒரு கப் எடுத்துருக்கிறேன், அவிச்ச கோதுமமா இந்த கப்பாலே ஒரு கப் எடுத்துருக்கிறேன், சீனி ஒரு கப்பும் குறைவு, இது நல்லா நான் மா மாதிரி அரைச்சி இதே எடுத்து வச்சுக்கேன். ஒரு முட்டை தேவை, அரை டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர், நான் அளவு உப்பு, கப்பால் வேணும், இதை நான் கொஞ்சம் சூடாக்கி எடுக்க போகிறேன், கலர் பவுடர் ரெட்டில் போவோம். இப்போ இதுக்குள்ளே நான் இதை எடுத்து வச்சுருக்கிறேன் இந்த வெள்ளை அரிசிமா ஒரு கப்பை இதுக்குள்ளே போடுறேன், வச்ச கோதுமமா அதோட கலந்து வாழ்கிறேன், அரைச்ச சீனி, அதேமாரி ஏலக்காய் பவுடர் வாசத்துக்கு, உப்பு போடுறேன் அதை விட குறைவு கொஞ்சம் குறை உடைச்சி இதுக்குள்ள விட்டு கொள்ளுவோம், முதல் கலந்து கொள்ளுவோம், குழப்பம் லேசாக சூடாக்கி எடுத்துருக்கிறேன், உடனடியாக கவுட்டு ஊற்றாமல் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு குழச்செடுப்போம். கொஞ்சம் தண்ணி எடுத்துருக்கிறேன், கொஞ்சம் தண்ணியும் எடுத்து இதுக்குள்ள விட்டு கலந்து கொஞ்சம் மாவை தண்ணியாக விட கொஞ்சம் தண்ணியாக கிடைக்கணும், நாம் எடுப்போம் கலர் சேர்க்குறேன், கொஞ்சம் இந்த ரெட் கலரும் சேர்த்து பண்ணுறேன், கூடியதை தான் மாவை நாங்கள் துவச்செடுக்கணும், அது ஒட்டி பிடிச்சி கொண்டு நிற்கும். இப்போ நாங்கள் விட்டு எண்ணெய் கொதிக்க நல்லா கொதிச்சிட்டுது, இப்போ நாங்கள் அதுக்கு முதல் இந்த எண்ணெய் கொதிக்கிற எண்ணெய்க்குள்ளே இந்த அச்சை வந்து கொஞ்சம் நேரம் சூடாகிறதுக்கு இதுக்கெல்லாம் வச்செடுக்கணும், நான் முதல்ல வச்சு சூடாக்கி எடுத்துட்டேன். இனி நாங்கள் இதை இந்த கரைச்சி வச்சுக்கிற மாவில் துவச்சி இதுக்குள்ள போட்டு எடுப்போம், இந்த அச்சில் வந்து போட்டு இதை கொதிக்க விடுவோம். இனி இதை நாங்கள் கொஞ்சம் நல்லா பொடிய விட்டுட்டு இதை கொஞ்சம் பொடிய தொடங்க, ஆட்டின மண் சொன்னால் அச்சு ஆட்டின மண் சொன்னால் அதை கொஞ்சம் பொடிய பொரிஞ்சோடனே தானாக அச்சில் இருந்து கலந்து உள்ளுறது கொஞ்சம் கஷ்டப்பட்டு இதை லேசாக போக்க முள்ளு கம்பியால் கொஞ்சம் லேசாக தட்டி விட்டேன் கலந்து வந்து முருகை விட தேவையில் இதெல்லாம் இருக்கும், இந்த முட்டையெல்லாம் போட்ட பண்ணியாக முருகி நல்ல கிறிஸ்பியாக இருக்கும், மீடியம் ஹீட்டில் விட்டுருந்தீங்கன்னா அளவாக இருக்கும், லோ வந்தாலும் கொஞ்சம் எண்ணெய் இந்த இதுலேருந்து கலர் அச்சிலேருந்து இந்த மா கலர்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், கூட ஹை ஹீட்டில் விட்டீங்கன்னு சொன்னால் அக்கண்ண கறி போயிடும். நாங்கள் பொரிச்செடுத்தாச்சு, அதனால் கலர் இல்லாமல் பிளேனாக மாவோட கலரோடையே செய்யலாம், உங்களோட விருப்பம் மாதிரி செய்யலாம், நன்றி. கேரமாவும் செய்யலாம். இன்றைக்கி நான் வச்சுருந்தா லைக் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ. வணக்கம்.